ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 மற்றும் 13 வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. Glorify the Lord. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், because the Lord blessed him, அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். He reaped in the same year 100-fold return. உலகத்திலே போராட்டங்களும் சில சஞ்சலங்களும் பாடுகளும் அவ்வப்போது வருகிறது, இயற்கைதான். In the world we get the trouble, problem, issues, that is natural. இயேசு சொன்னார், இதோ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். Jesus said there are many troubles in the world, but take heart. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, வேதாகமத்திலே பார்ப்பீர்களானால், you can see in the Bible, ஆதியாகமம் 26:1 வாசிக்க கேட்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமேலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சம் இருந்தது. There was a famine in the days of Abraham. ஈசாக்கின் நாட்களிலும் ஒரு பஞ்சம் வந்தது. There was a famine in the days of Isaac. யாக்கோபுடைய நாட்களில் பஞ்சம் வந்தது. அப்பொழுதுதான் அவருடைய மகன் யோசேப்பு உயர்த்தப்பட்டார். The time of Jacob also there was a famine. His son Joseph was exalted. ஆபிரகாமின் காலமானாலும், ஈசாக்கின் காலமானாலும், யாக்கோபின் காலமானாலும் பஞ்சம் வந்தது. In the time of Abraham or Isaac or Jacob, famine came. கர்த்தர் ஆபிரகாமை காத்தார். The Lord protected Abraham. ஈசாக்கை காத்தார். He protected Isaac. யாக்கோபின் குமாரனை அருமையாய் உயர்த்தி யாக்கோபின் குடும்பத்தை காத்தார். Exalted the son of Jacob and protected his family. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள் அல்லது பஞ்சங்கள் ஒரு பொதுவான எல்லோருக்கும் வருகிறது போல வர நேரிடலாம். In our lives some trouble, some famine can come as though happens to others. ஆனால் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். The one who called you is faithful. உங்களை நெகிழ விட மாட்டார். He will not let you go. உங்களை கைவிட மாட்டார். He will not forsake you. கலங்காதே சகோதரனே. Don't be a worried brother. கலங்காதே சகோதரியே. Don't be troubled sister. ஈசாக்கை பஞ்ச நாட்களில் காத்தவர் உன்னையும் காப்பார். The one who saved Isaac in the time of famine, he will save you. அப்பொழுது பெலிஸ்தரை நோக்கி அவர் பெலிஸ்தருடைய ராஜாவினிடத்திலே போனார். Then he went to the king of Philistines. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, அப்பொழுது கர்த்தர் தரிசனமானார். 2 பாருங்கள், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. First says then the Lord appeared to him. ஈசாக்குக்கு பின்பும் அவர் பேசுகிறதை நீங்கள் வேதத்திலே காணலாம். You can see he spoke to Isaac later also. கர்த்தரை தரிசனத்தில் எல்லாம் பார்க்க முடியாது என்று சிலர் சொல்லுவார்கள். Many people will say we cannot see the Lord in the vision. சீச்சி, இந்த பழம் புளிக்கும் என்று போகிற அப்படிப்பட்ட நரித்தனமானவர்களுக்கு விலகி காத்துக் கொள்ளுவோம். No, this fruit is sour. We need to be away from those kind of foxes. வேதம் சொல்லுகிறது. The Bible says. கர்த்தர் தரிசனமானார் ஈசாக்குக்கு. The Lord appeared to Isaac. ஈசாக்கை பார்த்து சொன்னார். He looked at Isaac and said. என்ன சொன்னார்? What did he say? நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியேறு. Go to the nation where I tell you. எந்த தேசம் நீ யோசித்த உடனே? He was thinking which nation. 3 வசனத்தில் சொன்னார், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. Verse 3 he said in this land you need to dwell. நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். I will be with you and bless you. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, தேவன் பெலிஸ்தருடைய தேசத்திலே இருக்க சொன்னார் என்றாலும் அப்படியே இருக்கலாம். Even God tell you to stay in the land of Philistines, you can stay. இது பெலிஸ்தருடைய தேசம் அல்லவா? This is the land of Philistines. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, yes, loving God children, கர்த்தர் அங்கே வைத்து 100 மடங்கு பலன் அடைய பண்ணுகிறவர் என்பதை புரிந்து கொள்ளுங்க. Understand, God can help you to get 100-fold return from there. Amen. சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Let's say amen. Hallelujah. Hallelujah. Hallelujah.
there. அந்த தேசத்திலே அவர் விதை விதைத்த பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை அவன் கேட்டு அப்படியே அவர் செய்தார் என்பதினாலே ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். Because he sowed in that land according to God's word, he got 100-fold return. தேவன் உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாரானால் If God tell you to do something, பிராக்டிக்கலா அதுல சில பிரச்சனைகள் வரலாம். There will be some problem practically. ஆனால் அதை தீர்ப்பதற்கு கர்த்தர் உடன் இருப்பார். God will be with you to solve that. பயப்படாதே. Don't be fearful. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான்.